ओर डाल के प्रेम की कीडोर हम चले वतन की ओर डाल के प्रेम की कीडोर बाबा की चढ़ रहा है आज सहज ही अपनी और, हम वतन की ओम शांति ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்யக்த பாப்தாதா மதுபன் வாணியின் தலைப்பு சுய சிந்தனையாளர் நற்சிந்தனையாளர் மற்றும் உலகை மாற்றம் செய்பவர் இன்று பாப்தாதா முழு சேனையின் தற்சமயத்து ரிசல்ட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த ரிசல்ட்டை விசேஷமாக மூன்று விஷயங்களில் பார்த்தார்கள் எப்படி முக்கியமான நான்கு பாடங்கள் இருக்கின்றன அதே போலவே இந்த நான்கு பாடங்களின் ரிசல்ட்டை மூன்று நிலைகளில் பார்த்தார்கள் அந்த மூன்று நிலைகள் எவை முதல் நிலை தனக்காக சுயசிந்தனையாளராக எவ்வளவு ஆகியிருக்கிறார் இரண்டாவது நிலை நெருங்கிய உறவு மற்றும் தொடர்பில் நற்சிந்தனையாளராக எவ்வளவு ஆகியிருக்கிறார் மூன்றாவது நிலை உலக சேவையை பற்றியது அதில் உலகை மாற்றம் செய்பவராக எதுவரை ஆகியிருக்கிறார் பரிவர்த்தனையின் நிலை மற்றும் சதவிகிதம் எவ்வளவு பிரத்ய ரூபத்தில் ஆகியிருக்கிறது இந்த மூன்று நிலைகளின் ரிசல்ட்டினால் நான்கு பாடங்களின் ரிசல்ட்டும் தெளிவாகி விடுகின்றது முக்கியமானதோ முதல் நிலையாகும் சுயசிந்தனையாளராக எவ்வளவு ஆகியிருக்கின்றார் இதன் மேல்தான் மூன்று பாடங்களின் ரிசல்ட் ஆதாரமாக இருக்கிறது முழு நாளும் சுயசிந்தனையாளராக எவ்வளவு இருக்கிறேன் என்று சோதனை செய்யுங்கள் எப்படி உலகை மாற்றம் செய்பவர் என்ற காரணத்தினால் உலகை மாற்றுவதற்கான திட்டங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள் நேரத்தையும் நிச்சயம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் விதி மூலமாக புத்தியின் விதவிதமான திட்டங்கள் மற்றும் எண்ணமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதேபோல் சுயசிந்தனையாளராகி சம்பூர்ணம் ஆவதற்கான விதியை ஒவ்வொரு நாளும் புதிய ரூபத்தில் புதிய வழிகளினால் யோசிக்கிறீர்களா ரிசல்ட்டின்படி மூன்றாவது நிலையின் திட்டங்களை அதிகமாக உருவாக்குகிறீர்கள் முதல் நிலையின் திட்டங்களுக்காக சில நேரம் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தில் செல்கிறீர்கள் மேலும் சில நேரம் நேரம் கவனத்தை ஈர்க்கிறது மற்றும் ஏதாவது பிரச்சனை ஏதாவது பாடத்தின் ரிசல்ட் கவனத்தை ஈர்க்கிறது ஆனால் அந்த கவனம் தீவிர வேகத்தின் சொரூபத்தில் தான் இருக்கிறது இரண்டாவது நிலை நற்சிந்தனையாளரின் ரிசல்ட்டில் சுயசிந்தனையாளரை விட தற்சமயம் சதவிகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஆனால் வெற்றி மற்றும் காரியம் நிறைவேறுவது மேலும் சுயத்தின் நிலையின் சம்பூர்ண நிலை எதுவரை முதல் நிலை வேகமான ரூபத்தின் ரிசல்ட் வரை சென்றடையவில்லையோ அதுவரை ஆக முடியாது அதற்காக தனக்காக தன்னுடைய திட்டத்தை உருவாக்குங்கள் நிகழ்ச்சிகள் மூலம் நிகழ்ச்சிகள் உருவாகின்றன அற்ப காலத்து முன்னேற்றம் அவசியம் ஏற்படுகிறது ஆனால் நிரந்தரமான முன்னேற்றத்திற்கான சாதனம் சுயசிந்தனையாளராக ஆவதாகும் தற்சமயத்திற்கு முயற்சி செய்வதின் வேகம் சிந்தனை செய்வதற்கு பதிலாக கவலைப்படும் சுரூபத்தில் இருக்க வேண்டும் சேவைக்கான விசேஷ நிகழ்ச்சிகளையோ உருவாக்குகிறீர்கள் எப்படி வெற்றியடைய செய்வது அதற்காகவும் இரவையும் பகலையும் சமமாக்கி விடுகிறீர்கள் கவலையும் இருக்கிறது ஆனால் இந்த கவலை சுகசுரூபமான கவலையாகும் அநேக விதமான கவலைகளை அகற்றக்கூடியது இந்த கவலை எப்படி அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபடுவதற்காக ஒரு நல்ல பந்தனத்தில் தன்னை கட்டி போடுகிறீர்கள் இந்த பந்தனத்தின் பெயர் பந்தனம் என்று இருந்தாலும் அது பந்தனம் அற்றவராக ஆக்கிவிடுகிறது அதே போலவே இதனுடைய பெயர் கவலையாகும் ஆனால் இதனுடைய பிராப்தி தந்தை மூலமான ஆஸ்திக்கானது அதே போலவே இந்த கவலையிலிருந்து எப்பொழுதும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் மேலும் எப்பொழுதும் தாமரை மலருக்கு சமமாக இருப்பதற்கான நிலை மற்றும் ஸ்டேஜ் சுலபமாக ஆகிவிடுகிறது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை என்று தற்சமயம் என்னமோ உருவாகிறது மேலும் இந்த கவலையோ இருக்கவே இருக்கிறது இது நடக்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் இப்படி செய்யலாமா இதை செய்யலாமா இதுவோ கவலைக்கான ரூபமாகும் ஆனால் கவலைக்கான சொரூபம் நடப்பது மற்றும் செய்வதாக இருக்கிறது ஆவது மற்றும் ஆக்குவதாகவும் இருக்கிறது ஆக வேண்டும் என்ற இது கவலைக்கான சொரூபம் இல்லை எதுவரை தனக்காக விசேஷ விதியை கடைபிடிக்கவில்லையோ அதுவரை அந்த கவலைக்கான சுரூபமாக இருக்காது அந்த விசேஷ விதி எது இதை தெரிந்துள்ளீர்களா எந்த புது விஷயத்தை சொல்வீர்கள் விதியின் சித்தி தென்படுகிறதா பழைய விதியை செய்து செய்து விதியின் ரூபமாகவே இருக்கவில்லை மற்றபடி இன்னும் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது செய்யும் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அலட்சியம் ஏன் ஏற்பட்டுவிடுகிறது எதுவரை நேரத்தின் முடிவடையும் விஷயம் புத்தியில் நிச்சயமாக இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயமாகும் நிச்சயமாக நடக்காத காரணத்தினால் கவலையற்றி இருக்கிறீர்களா அப்படி சேவை திட்டத்தில் நேரத்தை நிச்சயம் செய்கிறீர்களா அப்பொழுதிலிருந்து கவலையற்றி இருப்பது முடிவடைந்து விடுகிறது அதுபோலவே தன்னுடைய சுய முன்னேற்றத்திற்காகவும் ஒருவேளை நேரத்தை நிச்சயம் செய்கிறீர்கள் என்றால் அதனுடைய விசேஷ ரிசல்ட்டை அனுபவம் செய்கிறீர்கள் அல்லவா எப்படி விசேஷமாக ஒரு மாதத்தில் நினைவு யாத்திரையின் ப்ரோக்ராமை நிச்சயம் செய்கிறீர்கள் என்றால் நாலாபுரங்களிலும் விசேஷமான வாயுமண்டலம் மேலும் ரிசல்ட் விதியின் சித்தி சுரூபமாக உடனடி பலனின் ரூபத்தில் பார்த்தீர்கள் அதே போலவே தன்னுடைய முன்னேற்றத்திற்காக எதுவரை இவ்வளவு நேரத்திற்குள் ஒவ்வொரு விசேஷத்தின் வெற்றி சுரூபமாக ஆகத்தான் வேண்டும் என்ற நேரத்தை நிச்சயம் செய்யவில்லையோ மற்றும் நேரத்தின் சூழ்நிலை மூலம் சுயசிந்தனையின் கூடவே நற்சிந்தனையாளராகவும் ஆகத்தான் வேண்டும் அதுவரை வெற்றி சுரூபமானவராக எப்படி ஆவீர்கள் எனவே தனக்குத்தானே ஆசிரியராகி எதுவரை தன்னை இந்த பந்தனத்தில் கட்டி போடவில்லையோ அதுவரை மற்ற ஆத்மாக்களையும் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் நிரந்தரமாக விடுதலை செய்ய முடியாது புரிந்ததா இப்பொழுது என்ன செய்வீர்கள் எப்படி சேவையில் விதவிதமான தலைப்புகளின் வாரம் மற்றும் மாதத்தை கொண்டாடுகிறீர்கள் அதுபோலவே சேவையின் கூடவே தனக்காக விதவிதமான யுக்திகளின் ஆதாரத்தில் நேரத்தை நிச்சயம் செய்யுங்கள் இந்த வருடம் பிரத்யேகமாக இந்த முயற்சி செய்வதற்கு நேரம் கிடைத்துள்ளது நேரமோ இப்பொழுதும் குறைந்து கொண்டே செல்கிறது ஆனால் அதேபோலவே இன்னும் வரும் நாட்களில் தனக்காக விசேஷமாக நேரம் இன்னும் குறைவாகவே கிடைக்கும் பின்பு என்ன செய்வீர்கள் எப்படி இன்றைய மனிதர்களும் முன்போ கொஞ்சமாவது நேரம் கிடைத்தது ஆனால் இப்பொழுதோ அந்த நேரமும் கிடைப்பதில்லை என்று கூறுகிறார்கள் அதேபோல் தனக்காக தன்னுடைய இந்த முறையீடு இருந்துவிட வேண்டாம் தனக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதையோ செய்யவில்லை ஏனென்றால் நேரம் எவ்வளவு அருகில் வந்து கொண்டிருக்கிறதோ அதன் பிரகாரம் இவ்வளவு உலகின் ஆத்மாக்களுக்கு மகாதானம் மற்றும் வரதானத்தின் பிரசாதத்தை கொடுப்பதிலேயே நேரம் சென்றுவிடும் எனவே சுயசிந்தனையாளர் ஆவதற்கான நேரம் அதிகமாக இல்லை நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் மகாதானி அனைத்து வரதானி சுயசிந்தனையாளர் மற்றும் நற்சிந்தனையாளர் உலகின் ஒவ்வொரு ஆத்மாவிற்காக எப்பொழுதும் இரக்க மனமுடைய மாஸ்டர் சர்வசக்திகளின் கடல் எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வார்த்தை மூலமாக உலக நன்மைக்கான காரியத்திற்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களுக்கு வெற்றிரத்தின ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் வரதானம் பொறுப்புணர்வின் பயிற்சி மூலமாக தன்னுடைய மற்றும் அனைவரின் வளர்ச்சியை செய்யக்கூடிய விலகிய மற்றும் அன்பானவர் ஆகுங்கள் பொறுப்பானவர் ஆவதற்கான பங்கு விலகியவர் மற்றும் அன்பானவராக ஆக்குகிறது ஒருவேளை பொறுப்புணர்வின் பயிற்சி இயல்பாகவும் மற்றும் சுலபமாகவும் இருக்கிறது என்றால் எப்பொழுதும் தன்னுடைய வளர்ச்சி மற்றும் அனைவரின் வளர்ச்சி ஒவ்வொரு அடியிலும் அடங்கியிருக்கிறது அந்த ஆத்மாக்களின் பாதம் பூமியில் இல்லை ஆனால் மேடையில் இருக்கிறது பொறுப்பாளராகியிருக்கும் ஆத்மாக்களுக்கு உலகின் எதிரில் தந்தைக்கு சமமாக ஒரு உதாரணமாக இருக்கிறேன் என்ற நினைவு சுரூபத்தில் எப்பொழுதும் இருக்கிறார்கள் ஸ்லோகன் சுக வள்ளலின் குழந்தைகள் எப்பொழுதும் சுகத்தின் ஊஞ்சலிலேயே ஆடிக்கொண்டிருங்கள் துக்கத்தின் அலைகளில் வராதீர்கள் ஓம் சாந்தி ुम्हारा ए ऑजे है एक टा है ब़ राज गए नहीं मच्चे कैशर राजक बिल्कुल सैज है बात को याज दो तो यह व लेगा अओमशा